हेलो फ्रेंड्स, वेलकम टू शिवानी ट्रेडिशनल किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சுவையான குழந்தைகளுக்கான ஒரு சத்து மாவு। வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து கேழ்வரகு 1/2 கப் எடுத்துர்க்கேன். எப்பவுமே கேழ்வரகு அதிகமா எடுத்துக்கங்க. கடைசியா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கணும். இது வந்து பச்சை பயறு 1 கப். இது கருப்பு உளுந்து 1 கப். இது இரும்பு சோளம் வெள்ளை சோளம்னு சொல்வாங்க அது 1 கப் எடுத்துர்க்கேன். இது இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க நார்மல் ஆரஞ்சு கலர்ல இருக்கிற சோளம் எடுத்துக்கலாம். இது பாசி பருப்பு 1 கப், உடைச்ச கல்ல 1 கப், கொள்ளு 2 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். கொள்ளும் பார்லியும் மட்டும் நீங்க 2 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். இதுல பாதாம் 10, முந்திரி 10, பிஸ்தா 10 எடுத்துர்க்கேன். நீங்க அக்குரட் கூட எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளை கொண்ட கடலை. நான் எப்பவுமே வந்து சுண்டல் வகைகள் ஏதாவது எடுத்துப்பேன். உங்களுக்கு இது இல்லனா வேற ஏதாவது ஒரு சுண்டல் வகை கூட எடுத்துக்கலாம். நான் 1 கப் புழுங்கலரிசி கடைசியா எடுத்துர்க்கேன். வாங்க இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்ச உடனே ஒன்னொன்னு நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஆறனோனே இதை அரைக்கணும். ஒன்னொன்னா ஒரு 5 to 10 minutes நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பவுமே சேர்ந்து நீங்க ஃப்ரை பண்ண கூடாது, ஏன்னா ஒன்னு வந்து சின்னதா இருக்கும், இன்னொன்னு பெருசா இருக்கும், ரொம்ப வறுபடாம இருக்கும். அதனால நீங்க ஒன்னொன்னு 5 to 10 minutes கிட்ட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 7 minutes போல ஆயிருக்கு, ஃப்ரை ஆயிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இது ஒரு 5 minutes போல ஆயிருக்கு. நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டார்க் பிளாக்கா வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாசி பருப்பு போடலாம். நீங்க வந்து நிறைய அரைக்கறதும் குவாண்டிட்டி நிறைய இருந்தா நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சீங்கன்னா நைஸா வரும். 5 minutes போல ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க ஒரு 5 minutes போல ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பச்சை பயிர் போட்டுக்கலாம். ஒரு 5 minutes போல ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் நம்ம. இப்ப நெக்ஸ்ட் நம்ம இரும்பு சோளம் வெள்ளை சோளம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சீக்கிரமா ஆயிடும் பாருங்க, கலர் உடனே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம கொள்ளு போட்டுக்கலாம். கொள்ளு 2 ஸ்பூன் தான் போடணும், ரொம்ப போடாதீங்க, ஹீட்டா இருக்கும் பாப்பாக்கு அப்புறம். 2 to 3 மினிட்ஸ்ல எடுத்துடணும். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். உரைச்சக்கல்ல போடுறோம். ஒரு 2 மினிட்ஸ் போதும், எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா போட்டுக்கலாம். வால்நட் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து நியூட்ரிஷன் வரும். இப்போ நம்ம எடுத்துடலாம். கொண்டக்கல்ல போட்டுக்கலாம். உங்ககிட்ட வேற எந்த வகையான சுண்டல் இருந்தாலும் போட்டுக்கலாம், இதுதான் போடணும்னு வந்து நெசசிட்டி கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் போல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க 3 மினிட்ஸ் போல ஆயிருக்கு, கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்லி போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண போதும், இது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ 2 மினிட்ஸ் போல ஆயிருக்கு, இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேற டைப் ஆஃப் அரிசி வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இது நல்லா வந்து உங்களுக்கு அரிசி மட்டும் நல்லா கிறிஸ்பினஸ் வரணும், அப்பதான் எடுக்கணும். இப்போ பாருங்க ஃபுல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையுமே வந்து வறுத்து ஆற வச்சுட்டு அரைக்கணும். அதுல 3 ஏலக்காய் கடைசியா வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் இங்க. ஸோ வந்து ஆறினோடனே நம்ம அரைச்சிடலாம் எல்லாத்தையும். இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லாக அரைச்சி வச்சாச்சு. பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ஆனால் நைஸாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் அரைச்சோடனே வந்து ஜலிச்சு வச்சிடணும், ஏன்னா எப்பவுமே ஜலிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா தான் நல்லது. இப்போ நான் அதுலேருந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு கஞ்சி காசி காமிக்கிறேன், வாங்க. நான் ஒரு பேன்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கிறேன். அது கொதிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம இதுல வந்து 4 டேபிள் ஸ்பூன் இப்ப அரைச்ச மாவு போட்டிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்காங்க.
पनवेलमों विरपमो अटकल इंजो तनी कल ना मिक्स पड़ी विटक ना अड़प्ला मिक्स पड़ता कटी वराद ना कटी इलाम पनी वे நீங்க கட்டி இருந்ததுனா குழந்தைகளுக்கு கொடுக்கறப்போ வேகாம இருக்கும் அது குழந்தைகளுக்கு டைஜஷன் ஆகாது இப்போ நம்ம இத வந்து இல்ல ஊத்துறலாம் நல்லா தடவி விட்டுட்டே இருங்க இல்லனா கட்டிக்கும் ஒரு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்தேனே நம்ம இறக்கலாம் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க ஒரு டிராப் நெய் கடைசியா ஊத்திக்கலாம் நல்லது ரொம்ப அது டேஸ்ட் கொடுக்கும் இந்த கன்சிஸ்டன்சில எடுத்துருங்க ஏனா வந்து ரொம்ப வந்து நீங்க கட்டியா பண்ணிட்டீங்கனா ஆறனோனே இன்னும் கட்டி ஆயிடும் குழந்தைங்க சாப்பிடாது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில நீங்க ஆஃப் பண்ணிடுங்க சர்வ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிச்சு நான் கொஞ்சோண்டு ரெண்டு டிராப் நெய் ஊத்தி இருக்கேன் எப்பவுமே நெய் ஊத்தி குழந்தைகளுக்கு தாங்க பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தாதான் குழந்தைங்க சாப்பிடும் பாருங்க நீங்க ரொம்ப கட்டியா வச்சினா அது ஆற ஆற ரொம்ப கட்டி ஆயிடும் அப்ப சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்தியா இருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சிவானி ட்ரெடிஷனல் கிச்சன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க